அறிவு என்பது நதியை போன்றது அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனம் அமைதியாக இருக்கும் ஜார்ஜ் பெனட்ஷா இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்க போகிறோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறத பற்றி நூறு யோசனைகளில் பாகம் இரண்டு பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று பார்க்காதவங்க நம்ம உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் ரெண்டாவது யோசனை வேப்ப இலை குச்சி அதாவது வேப்பம் குறுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி தண்ணியில் பதிஞ்சு நிமிஷம் சூடு செஞ்சு அந்த தண்ணியை தினமும் குடித்து வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் மூணாவது யோசனை வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூடோட தோலை எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக கடுகு போல் கட் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு கடிக்கவோ மெல்லவோ செய்யக்கூடாது அப்படியே தண்ணியோடு சேர்த்து முழுங்கிடணும் இதை தினமும் செஞ்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நாலாவது யோசனை கொசுவை விரட்டை பயன்படுத்தும் குட் நைட் கொசுவத்தி சுருள் அப்புறம் உடம்புல தேய்க்கிற க்ரீம் கொசு மேட் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஸோ இனிமேல் இதை யூஸ் பண்ணாதீங்க அஞ்சாவது யோசனை இரவு தூங்குறப்ப ஜன்னல் கதவு அப்புறம் வெண்டிலேட்டர் எல்லாத்தையும் மூடி படுக்கும்போது வெளிக்காற்று உள்ளே வராது உள்காற்று வெளியே போகாது ஒரே காற்றை நம்ம மறுபடி மறுபடியும் சுவாசிக்கும் போது எல்லா நோயும் வருது நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையுது ஆறாவது யோசனை கொசுவை விரட்ட கொசுவலை பயன்படுத்துங்க ஜன்னல்கள்லேயும் கொசுவலை பயன்படுத்தலாம் அப்போ தான் கொசுவும் வராது காற்றோட்டமாகவும் இருக்கும் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்த முடியும் ஏழாவது யோசனை பார்த்திங்கன்னா தூங்கும்போது உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி வரைக்கும் போர்வையை போற்றி தூங்கக்கூடாது அப்படி தூங்கினீங்கன்னா உடம்புக்கு தேவையான காற்றோட்டம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அதனால் போர்வையை கழுத்து வரை மட்டும் போற்றி படுத்து தூங்குறது சிறப்பு எட்டாவது யோசனை குப்பரை படுத்து தூங்கும்போது நுரையீரல் இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் வேலை செய்யுது இதனால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இனிமேல் குப்பரை படுக்காமல் மல்லாக்க அல்லது வலது பக்கவாட்டில் இல்லை இடது பக்கவாட்டு பக்கம் படுத்து தூங்குறது நல்லது ஒம்பதாவது யோசனை இரவு தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா மூக்கின் வழியாக சுவாசிக்கிற காற்றும் ரூமோட காற்றும் உறவாட வேண்டும் அதே மாதிரி தூங்குகிற இடத்துல உள்ள காற்றும் வெளிக்காற்றும் உறவாட வேண்டும் இதுதான் காற்றோட தத்துவம் ஒன்றும் இல்லைங்க ரூமை காத்தோட்டமாக வச்சுக்கணும் உதாரணம் ரூமை ஃப்ரீயாக வச்சுக்கிறது படுக்கிற இடத்துல ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு படுக்கிறது அவங்கவுங்க வசதிக்கேற்ப என்னென்ன செய்ய முடியுமோ அதை பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க பத்தாவது யோசனை நோய் எதிர்ப்பு சக்திக்கு சுத்தமான காற்று மிக மிக அவசியங்க நம்ம படுக்கிற இடம் சரி ஏன் வீடு மொத்தமும் காற்றோட்டமாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்கூல் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள் போன்ற இடங்கள்ல வெண்டிலேட்டர் இருப்பது அவசியம் காற்றே மருந்து நன்றி